நாடு முழுவதும் ரயில்கள் மற்றும் விமான சேவைகள் மே மாதம் மூன்றாம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள் தெரிவித்துள்ளன நாடு முழுவதும் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை ஊரடங்கை நீட்டித்து பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்ததைத் தொடர்ந்து ஏற்கனவே பதினான்காம் தேதி வரை ரயில் விமான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த ரத்து மூன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் பயணிகள் ரயில்கள் புறநகல் ரயில்கள் உள்ளிட்ட அனைத்து ரயில்களின் சேவைகளும் நாடு முழுவதும் மே மூன்றாம் தேதி இரவு பன்னிரண்டு மணி வரை ரத்து செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது அதே சமயம் அத்தியாவசியப் பொருட்கள் மற்றும் தேவையான சரக்கு போக்குவரத்து தொடர்ந்து நடைபெறும் என்றும் ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது மே மூன்றாம் தேதி நள்ளிரவு வரை ரயில்வே பயணச்சீட்டு முன்பதிவு மையங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மறு அறிவிப்பு வரும் வரை முன்பதிவு செய்யப்பட மாட்டாது என்றும் ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மே மூன்றாம் தேதி வரை பயணம் செய்வதற்கு இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்தவர்களின் பயணச்சீட்டுகள் ரத்து செய்யப்பட்டு பயணிகளுக்கு அவர்களின் முழு தொகையும் வங்கிக் கணக்கில் திருப்பி செலுத்தப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் கூறியுள்ளது ரயில் நிலையங்களில் உள்ள முன்பதிவு நிலையங்கள் வாயிலாக பதிவு செய்தவர்கள் ஜூலை முப்பத்தோராம் தேதி வரை கட்டணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் அனைத்து உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்களும் மே மூன்றாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை ரத்து செய்யப்படுவதாக சிவில் விமானப் துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்காம் தேதி இரவு முதல் விமானங்கள் மற்றும் ரயில்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதால் அவற்றின் சேவை நிறுத்தி வைப்பு நீட்டிக்கப்பட்டுள்ளது